பொதுவாக மனக்கவலைகளை எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறது எல்லாருமே எதிர்நோக்கி இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதை வந்து எப்படி ஒரு வித்தியாசமான கோணத்தில் பார்க்குறதுங்கிறதே எனக்கு பகவத்கீதையை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அதை எப்படி இருந்தால் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு தடவை திருச்செந்தூரில் ஐயா வீட்டில் நம்ம தங்கியிருந்த ஒரு சந்தர்ப்பம். அப்போ வந்து காத்தால சரி கடற்கரையில் குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கூட கடற்கரைக்கு போயிருந்தேன். போயிட்டு பார்த்தீங்கன்னா கடலில் பொதுவாக நீங்கள் எப்படி குளிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்வளோ தூரம் போய் நிற்போம், தண்ணி அலை நம்மளை மேலே வரும்போது என்ன பண்ணுவோம், நம்மளை எகிருவோம். எகிறின உடனே அலை நம்ம இருக்கிற இடத்துல வந்து தள்ளி கொண்டு போய் எங்கேயோ தூக்கி போடும். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நான் இப்படி தான் குளித்தேன். அதாவது நம்ம நிற்போம், ஒரு சின்ன அலை நம்மளை ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிடுவோம், ஒரு பெரிய அலையாக வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அலையிலேருந்து நம்மளை தப்பிக்கணும், நம்மளை காப்பாற்றிக்கணுங்கிற முயற்சியில் நம்ம ஒரு எகிரி எகிறுவோம். அதை நம்மளை இருக்கிற இடத்துலேருந்து தள்ளி தூக்கி முன்னாடி தள்ளி எறியும். இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் இப்படியே குளிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழித்து பகவத்கீதையா குளிக்க போனார். இவர் எப்படி குளிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழித்து தான் நான் கவனிக்க ஆரம்பித்தேன். அவர் எங்கே போய் நின்னாரோ அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் இடம் கூட நகரவே இல்லை, அங்கேயே ஸ்டாண்டர்டாக அப்படியே நின்று குளிச்சிக்கிட்டு இருக்காரு. எனக்கு ஒரே ஆச்சரியம், ஏன்னா நாம் நின்னா இந்த ஆண்டையும் அந்த ஆண்டையும் தாறுமாறாக எந்த அளவு வந்தாலும் எகிரி 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 குளிச்சுன்னுக்குறோம். இவர் எதுவுமே பண்ணாமல் அப்படியே ஸ்டாண்டர்டாக நிற்கிறாரு, என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கவனித்து பார்த்தா அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய அலை வருதுன்னு வச்சுக்கிங்க, நாம் என்ன பண்ணுறோம், அலையிலிருந்து நம்மளை தப்பித்து கொள்ள எதிர்கொள்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், எகிறோம். அவர் அதெல்லாம் எதுவுமே பண்ணுறதில்லை, எவ்வளோ பெரிய அலை வந்தாலும் அப்படி குமிகிறாரு, மறுபடி தலையை தூக்கிறார். எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க, இந்த தண்ணி இப்படி வருது இல்லையா, வந்து இப்படி கிராஸ் பண்ணி இப்படி குமிஞ்சு ஏஞ்சிங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான் தண்ணி அந்தாண்ட வெளியே போயிடுது. மறுபடியும் அவர் இருந்த இடத்துலையே இருக்கிறாரு. எந்த பெரிய நம்மளை மூழ்கிற அலையினாலையும் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது ஒரே ஒரு சின்ன டெக்னிக் தான், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நம்மளை வந்து கடந்து போகிறது தானோ தவிர அதை கண்டு நம்ம வந்து பயந்து தான் நம்மளை தூக்கி நம்ம ஆடிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் தேவையே இல்லை, நீங்கள் இருக்கிற இடத்துலையே இருக்கலாம். இது மாதிரி தான் கிட்டத்தட்ட கடல் அலையும் நம்ம மனக்கவலையும் ஒன்று. எப்பயாவது கடலில் அலை இல்லாமல் இருக்குமா? கடல்னு இருந்தால் அலை இருந்துக்கிட்டே இருக்கும். மனித வாழ்க்கைன்னா கவலைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். கவலையை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறதுங்கிற கலையை கற்றுக்கிறது தான் புரிதல்னு சொல்கிறோம். புரிதல்னு இப்போ இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் வந்து அந்த அலையை எதிர்கொள்கிறதுக்கான சரியான அணுகுமுறை தெரியாமல் தான் அலையை கண்டு பயந்து நம்ம எகிரி எகிரி நம்மளை இங்கேயும் அங்கேயும் அந்த அலை என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சிங்க, தூக்கி பந்தாடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஐயாவுடைய அணுகுமுறைக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டோம், அலையை கண்டு பயப்பட தேவையில்லை, வெறும் ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் டவுன் பிறகு அப், அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சிச்சு. அதில் நம்மளை கிராஸ் பண்ணி வெகு சீக்கிரத்தில் போயிடும். நாம் வந்து இருக்கிற இடத்துலையே நம்ம பாட்டுக்கிறோம், அதனால் எந்த பெரிய பாதிப்பும் நமக்கு ஏற்படவில்லை, வெறும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு தான். அது மாதிரி தான் நம்மளை பாதிக்கிற அத்தனை பிரச்சனைகளுமே, அத்தனை மனக்கவலைகளுமே அது மாதிரி தான். அதை வந்து அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நீங்கள் தலை வணங்கி தோல்வியை ஒத்துக்கிறது தான் கிட்டத்தட்ட அக்செப்டன்ஸ் தான். அதை புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் தலை வணங்கிட்டிங்கன்னா அது உங்களை வித்தின் செகண்டில் ஓவர் கம் பண்ணி வெளியே போயிடுது, நீங்கள் மறுபடியும் ஃப்ரீயாகிடலாம். அதை எதுக்குன்னு நம்ம போராடுற போராட்டம் தான் நம்மளை இங்கேயும் அங்கேயும் அலகிழச்சி நம்மளை பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணிடுது. இதை புரிஞ்சிக்கிட்டோம்னா மனசை எப்படி எதிர்கொள்ளணும், மனசில் வர்ற கவலைகளுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிற ஒரு தெளிவான விடையை கடலில் ஐயா எப்படி குளிக்கிறாருங்கிற அந்த குளியல் மூலிமா நான் புரிஞ்சிக்கிட்டேன். இதுதான் அந்த மனக்கவலைகளை எதிர்கொள்கிறதுக்கான ஒரு உதாரணத்தோடு இருக்கிற எளிய ஃபார்முலா. நன்றி. பகவத்கீதையா அவர்களின் மூன்று நாள் ஞான முகாம் ஜூலை மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 12/7/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 14/7/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும், நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம்.
ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219065. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.